என்ன ஆள் கிடைச்சாச்சா? நான் போய் பார்க்குறேன். சீக்கிரம் போய் பாரு. பார்க்குதானே, போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி போய் பார்ப்போம். இருக்கு அப்படியா? இனிமே செய்வோ, சும்மா தரமா இருக்கும். அப்படியாப்பா, நான் சொல்ற கேம் விளையாண்டினா உனக்கு 50,000 ரூபாய், தோத்துட்டினா 50,000. நீ எனக்கு 50,000 ரூபாய் அதுக்கு நீ கஷ்டப்படாம உங்க ஃபேமிலிக்கு நீதான் கேம் விளாண்டு ஜெயிச்சு கொடுக்கணும். உங்கள் ஃபேமிலி கஷ்டம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் போகும். ஓகேவா? இந்த கேம் விளாட்றேன். ஓகே, நான் விளாட்றேன். கேம் ஃபஸ்ட்டு நீ இந்த ஊஞ்சலில் என்னோட ரொம்ப ஹைட்டாக அடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஒரு 8 செகண்ட் லேட் ஆயிருக்கு. அப்படியா? அப்படின்னா உன்னை துரத்திடணும். ஓகேவா? ம், ஓகே சார். நான் 2 ஸ்டெப் பண்ணால் போடுறேன் சார். ஏன்னா 2-3 ஸ்டெப்பா ஆடிடுவியா? ஆடிடுவேன் சார். சரி, ஆடா. அப்படியா? நான் ஆடுறேன்னா நீ ஆடிடுவியா? ஆடிடுவேன் சார். ஆ, ஆடிடுவேன். ரோல் நல்லா ஆடுவியா? ஆடுவேன். அப்படின்னா ஆடி காமிடா. நீ விழுத்தது ஏன் கருப்பாயி? ஏன்னா ஓல்டஸ்ட் கோல்ட் ரயா இதே சொல்லு லேட்டஸ்ட்.
என்னதான் இப்படியாச்சும் மூலமா பண்ணிருப்பது இது சந்திராவே பண்ணிருக்க கொடி மாமதினி அண்ணா ரெடி மருத மெச்சு அண்ணா கொடி மாமதினி ஆட தெரியாதுன்னு சொன்னா பாட்டி ஆட சப்ஜெக்ட்லயும் ஆட தெரியாதுன்னா இப்படி ஆடுறா என்ன பண்ற ஜோசப் கரும்பு கரும்பு சூச்சு போல் போல் பூமி தாங்காது பார்த்தோம் ஆட மாட்டேன் கடம் கடம் போ போ ஆ சரியா போய் 50 அவனுக்கு தான் நாம் பாஸ் நினச்சிட்டு என் பாஸ் யாரும் தெரியுமா தெரிஞ்ச அவன் இங்கே இருந்தாலும் தெச்சிருக்கேன் சரியா அதனால ஒழுங்காக போய் பணத்தை எடுத்துக்கலாம் என்ன தம்பி வாயா அடிச்சிருக்கியா அவனோட இவன் நல்லா ஓடுறானே வா சரண் ஜோசப் கூப்பிடுற அடுத்த ரவுண்ட் ரெடியா வாக் போலாம் சரியா